Hi friends, a short video on why we feel Kejriwal is trying to rule Punjab by remote control, and in a way, such a way that we feel that he has humiliated the Punjab Chief Minister. News la paathirpinga Kejriwal vandu பஞ்சாபை சேர்ந்த நீர்ப்பாசனத்துறை செக்ரட்டரி இவங்கெல்லாம் மற்ற அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து வச்சு இவர் டெலிகான்ஃபரன்ஸ் பண்ணுறாரு. இங்கேருந்து டெல்லியிலேருந்து உட்காந்து அறிவுரை கூறிக்கிட்டு இருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸ் காலில் இவர் இல்லை, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு இது அவமரியாதை பஞ்சாப் சீஃப் மினிஸ்டருக்கு. கேட்டால் நாங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்குறோம், எங்களோட அறிவுரைகளை நாங்கள் கூறுறோம், இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. இதை வந்து இது கேள்விப்பட்ட உடனே காங்கிரஸும் சரி அக்காலி தான் கொதித்து எழுந்திருக்காங்க ரெண்டு பேருமே. வந்து பழைய சீஃப் மினிஸ்டர் அமரிந்தர் சிங் வந்து சும்மா ஒரு லேசப்பட்ட உடல அவர் இதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது வந்து முக்கிய ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சீஃப் மினிஸ்டருக்கு அறிவிக்க கூறீங்கன்னா தனியாக அது வேற விஷயம். பட் அரசாங்க உயிர்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து உட்காந்து 100 மாநில முதல்வர் வந்து உட்காந்து பேசுறதுங்கிறது அது வந்து உரிமை மீறும் செயல். அது ஒட்டுமொத்த பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர்ஸே வந்து அவமப்படுத்த, என்னதான் கட்சி சேர்ந்தவர் இருந்தால் கூட நீங்கள் செக்ரட்டரி இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலை போடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது கேஜ்ரிவாலுக்கு. ஆனால் ஆனால் இது எதிர்பார்த்தது தான். இது முன்னே சொல்லியிருந்தோம், வேற வெளியில் போட்டிருந்தோம், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்க. அஸ் ஃபார் அஸ் கேஜ்ரிவாலை பொறுத்தவரை வந்து அவர் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா இங்கே டெஃபினட்டாக வந்து ஈகோ ப்ராப்ளம், தான் வந்து ஒரு சின்ன ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு தான் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர். பஞ்சாப் வந்து ஒரு தனி மாநிலம், அந்த மாநிலத்தில் நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருக்கும். நிறைய இதெல்லாம் பண்ண ஈகோ கிளாஷ்லாம் ஒரு எதாவது பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இவ்வளோ சீக்கிரமாக அவரே வந்து பண்ணுவார் நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா, சப்போஸ் இப்போ ஸ்டாலின் வந்து இங்கே தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவரை விட்டுவிட்டு மற்ற செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு வச்சு 100 மாநில முதல்ல வந்து இப்போ கான்செப்டாக எப்படி நமக்கு எப்படி இருக்கும், ஹவு டு வி ஃபீல், சும்மா விட்டுருவார் ஸ்டாலின். அந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி தமாஷான இது சீரியஸான விஷயம். இது பெரிய லெவலில் மீடியா பேசப்படுத்தும். ஏன்னா அவரை வந்து செக்யூலரிஸ்ட் யார் நம்ம கேஜ்ரிவால், நம்ம நம்பணும் அதை செக்யூலரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து பெரிய இது உரிமை மீறல் மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்தை முதல்ல ஒட்டுமொத்த பஞ்சாபே அவமானப்படுத்திட்டான்னு சொல்லணும் ஒரு கேஜ்ரிவால். ஏன்னா பஞ்சாப் பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டோட அவங்க வந்து தனி பிரிவினை சக்திகள்லாம் வந்து ஜாஸ்தி. ப்ளஸ் 1976 வந்து அவங்க நிறைய ரெசல்யூஷன்லாம் அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்போவே மத்திய அரசு வந்து வெறும்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிஃபென்ஸ் மாத்திரம் வச்சுக்கிட்டோம், மற்றெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோரிக்கையாக வச்சாங்க. 97 அதான் பெரிய பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. அப்போ தான் அக்காலி தல்லாம் வந்து பெருசாக வந்தது. அப்போ தான் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட்டை கவித்தாங்க, நிறையா பிரச்சனைகள்லாம் வந்து 1976 அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்புறம் காலிஸ்தான் வந்தது, இப்போ திரும்பி ஆர்மி பூந்தது. ஸோ பஞ்சாப் வந்து பொதுவாக பொறுத்த ஈஸியாக வந்து மக்களை வந்து உசுப்பி விட்டு இது பண்ணலாம், கொதிப்படையை செய்யலாம் மக்களை. ஸோ அந்த மாதிரி ஒரு மாநிலத்தை போய் இவர் உட்காந்துக்கிட்டு இவர் டெலிகான்ஃபரன்ஸ் பண்ணுறாருன்னா இவர் என்ன மாதிரி ஆளாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போவே வந்து அவர் ரெண்டு இப்போவே பண்ணுறாருன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எதிர்காலம் தப்பி தவறி நிறையா மாநிலம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறதுக்கு இவங்க ஏஜ் இப்போ என்ன ஆகும், அவங்க மாநில முதல்வர் நிலைமை மக்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நல்ல வேலை இவர் கோவா இங்கெல்லாம் தோத்தார் இவங்க ஏஏபி, என்ன ஆயிருக்கு யோசிச்சு போவாங்க. எங்கேயாவது கான்ஃபரன்ஸ் கால் இதாக வந்து போட்டு எதாவது பேசிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர் கேஜ்ரிவால். தான் என்ன பண்ணுறோங்கிறதே தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியல. பட் டெஃபினட்டாக வந்து அவரை பொறுத்தவரை தன்னோட ஆளுமையை வந்து எல்லா இடத்துலையும் நிற்கணும். கட்சியில் தான் அப்படி தான் தான் முக்கியம் அப்படிங்கிறது அவர் தெளிவாக இருக்கார். அவர் மக்களை வந்து தெளிவு பெறணும், அவரோட எய்ம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பீப்புள் ஷுட் ஸ்டாப் சப்போர்ட்டிங் ஏஏபி. அவன் டெல்லியிலே உட்கார வச்சு இதை இப்போ அழகு பார்க்குறது தான் பெட்டரே ஒழிய மற்ற மாநிலத்தை பரவிட்டால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு நல்ல உதாரணம் இந்த நிகழ்ச்சி. மக்கள் பொறுத்திருந்து பார்க்கட்டும்.
Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. In the video, like, share, subscribe.